ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பார்பிக்யூ தாங்க. இந்த பார்பிக்யூ எங்கேன்னு பண்ணோம்னா, எங்கள் அண்ணா வீட்டுக்கு நாங்கள் நேற்று போயிருந்தோம். அப்போ எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் அது பண்ணார். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கரம் மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், அப்புறம் சீரக பவுடர், உப்பு, ஒரு முட்டை, அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம். இதெல்லாம் ஒரு பவுலில் கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக வந்து மேரினேட் ஆகிறதுக்கு. நீங்கள் மேரினேட் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம். இப்போ வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறாங்க. லெமனும் தயிரும் ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அந்த ஒரு புளிப்புத்தன்மை பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அதோடய டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து முட்டை. முட்டை பார்த்திங்கன்னா, முட்டை வந்து எதுக்குன்னா, அந்த சிக்கனோட இப்போ நம்ம தீல வாட்டும் போது அது கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் சாஃப்டனாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாம் நாங்கள் வந்து டிப் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்காக அந்த இதில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து 1.5 kg சிக்கன் யூஸ் பண்ணோங்க. இது வந்து நாங்கள் ஹாஃப் அன் ஹவர், இதுதான் நாங்கள் மேரினேட் பண்ண சிக்கன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா, நாங்கள் தேங்காய் தொட்டியை வந்து கேஸ் மேலே வச்சு எடுத்திருக்கோம். இந்த தேங்காய் தொட்டியை பார்த்திங்கன்னா, இந்த பார்பிக்யூ இதில் தாங்க நாங்கள் பார்பிக்யூ பண்ண போகிறோம். இதில் வந்து எடுத்து ஒன்று ஒன்றா அந்த அண்ணா வைக்கிறாங்க, ஒன்றா மேலே வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்பிக்யூ பார்த்திங்கன்னா வீட்லேயே பண்ணது, எங்கே வெளியெல்லாம் நாங்கள் வாங்கவே இல்லை. இந்த பார்பிக்யூ இதெல்லாம் பண்ணுறது நாங்கள் வீட்லேயே பண்ண பார்பிக்யூ இது தான். இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு போய் இப்போது மண்ணில் எடுப்பாங்கல்லங்க கட்டட வேலைக்கு, அதுக்கு மேலே ஒரு ஓட்டோட்டை தட்டு வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தொட்டியெல்லாம் அதுக்குள்ளே வந்து கொட்டிட்டோம். இது இதில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கோல் கறிக்கட்டை இருக்குல்லங்க, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நிறையா எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அது வந்து கந்தலாகி வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருணுங்க. இதுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணோம் பார்த்திங்கன்னா, இப்போது வெளியெல்லாம் அமேசான்லாம் பார்த்திங்கன்னா 600, 1500க்குலாம் நம்ம பார்பிக்யூ பண்ணுவோம். பார்ப்போம், இல்லை நம்ம ஆன்லைனில் பார்த்து இது பாருங்கள், ஜஸ்ட் எங்களுக்கு 200 என்னமோ தான் ஆச்சு. இதில் வந்து என்னென்ன சேர்த்திருக்காங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இப்போ இந்த கொஞ்ச நேரம் மேரினேட் ஆன சிக்கனோட நம்ம ஒரு 3 tsp அளவுக்கு நம்ம சேர்த்து கலக்க போகிறோம். போதுமாங்க. நாங்கள் அப்போ இதில் வந்து ஏன் நாங்கள் இப்போ ஆட் பண்ணுறோன்னா, இது நாங்கள் அப்போவே ஆட் பண்ண மறந்துட்டோங்க. அதனால தான் நாங்கள் இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இது வாங்கி இப்போ அண்ணா பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து அந்த சிக்கன் பீசஸை வந்து உள்ளே வந்து குத்திட்டுருக்காரு. இது நாங்கள் காலையில் முடிவு பண்ணோம், சாயந்தரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணால் வெயிட் பண்ணி அது வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு 1 weekே ஆயிரும். இது நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் முடிவு பண்ணது, சாயந்தரம் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். பார்பிக்யூ இந்த ஒயர் ரேக் எல்லாமே, அது மேலே வச்சுருக்கிற ஒயர் ரேக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்களே செஞ்சது பார்பிக்யூக்காக. வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா? நைஸ், வெரி நைஸ். ஆனால் போகிறேன்.
சூப்பர் டேஸ்டா இருக்கு. நல்ல உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு.